சிஸ்டர்ஸ் வணக்கம் எல்லாரும் நலமா தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு வந்து படம் எடுத்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா இப்ப வர்ற படங்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்டைல் வந்து ரெடி பண்றாங்க கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லியோ லியோ படத்தோட கிளிம் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த பிளடி ஸ்வீட்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த கையில் ஏதோ ஒன்று வச்சுன்னு பேர் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டு அதெல்லாம் படத்தில் இருந்திருக்காது ஸோ அந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் எப்படி இருந்து உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக வந்து ஜிகுதண்டா கூட ஏற்றுக்கலாம் இந்த டபுள் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது ஸோ இனிதான் அந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் பார்த்துட்டு இந்த படம் எப்போ செகண்ட் ஆஃப் எப்படி இன்னும் எவ்வளோ நாளில் இருக்குது அப்படின்னு தம்பிக்கிட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கார்த்தி சூப்பராஜ் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு வந்து காமிச்சிட்டாரு என்னடா இந்த ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சூப்பராகவே காமிச்சிட்டாருங்க எனக்கு கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் படங்கள்லாம் கூட அந்தளவுக்கு வந்து ஜிகிரி தண்டா படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் அவர் அவர் தாங்க ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு வந்து அந்த படம் மூலமாக நம்ம எப்படி பார்த்தோமோ இந்த படத்தில் காமிச்சிட்டாங்க ஸோ இதை மாதிரி ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா இப்போ கங்குவா படம் கூட எடுத்துங்களேன் நம்ம அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு ஒரு வருஷமாக அவங்கள வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நீங்கள் வெயிட் பண்ணது எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் அண்ணன் பண்ணுறது இந்த ஒரு படம் அது இல்லாமல் நம்ம சிறுத்த சிவாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்றாங்க ஏன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இதுலையும் தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸை வந்து இந்த ஒரு படம் கண்டிப்பாக சூப்பராக காட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதே நான் சொல்ல வரேன்னா அந்த கிளிம்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கோ படத்துலேருந்து அந்த அந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு காட்டுறாங்க அதை நீங்கள் படமா சீன்லாம் வரலியடா நம்ம கிளிம்ஸ் வீடியோ பார்த்ததே இல்லையடா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கிளிம்ஸ் வீடியோ என்ன மாதிரி படம் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கிளிம்ஸ் வீடியோவே காமிச்சிருக்காங்க நீங்கள் தண்டா கூட ஸ்டார்டிங்கெலாம் அந்த கிளிம்ஸ் வீடியோ விட்டுருப்பாங்க நம்ம எஸ் ஜே ராகவர் ராகவராரம்ஸும் வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது இதுதான் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அத மாதிரி தான் கங்குவா படத்தோட இந்த கிளிம்ஸ் வீடியோல காமிச்சிருவேன் இது ஏன்னா சம்பந்தமே எல்லாம் இருக்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா தமிழ் சினிமாவை போகிற படங்கள்லாம் சூப்பராகவே எடுத்துகிட்டு வராங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸான இல்லை ஸோ அந்த ஒரு இதில் கண்டிப்பாக கங்குவா படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி பயங்கரமாக டாக்காக பேசினிருக்காங்க என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க லாக் பண்ணிட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் லெவல் ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீவ் டேஸ் நிறையவே வருது அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டே தமிழ் நியூ இயர்லாம் வருது ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டேட்டு ரிலீஸ் பண்ணா சூப்பராக இருக்கும் அது டீம் தான் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணணும் ஏன்னா இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு கண்டிப்பாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி உங்களுக்கு அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் திருப்பியும் ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஏதாவது இந்த படத்துக்கு இந்த அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் ஏன்னா ட்ரிம்ஸ் வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணோட பர்த்டேக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக தான் வந்ததுன்னு நம்மளும் சொல்லியிருப்போம் ஸோ நாளைக்கு தீபாவளிக்கு அன்ன படத்துலேருந்து கங்குவா இந்த அப்டேட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தோட ரிலீஸ் டேட் இப்படிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்